வணக்கம். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நான் மறந்து போயிருப்போம், எப்பயோ படித்தது அப்படி சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார். அத்தகைய தலையாய செல்வத்தை பேணி காக்க வேண்டிய பொறுப்பு நமது கடமை. அதற்கு குழந்தை பிறந்த உடனேயே உரிய பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். கேட்கும் திறனை உறுதிப்படுத்த வேண்டும். கவனக்குறைவால் பலரும் இது குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். நவீன தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் அனைவரின் காதுகளிலும், குறிப்பாக இளைஞர்களின் காதுகளில் கர்ணனின் கவச குண்டலம் போல ஹெட்போன்கள் இடம்பெற்றிருக்கின. அதிக சத்தத்தால் பாடல்கள் உரைகளை கேட்பது அதிகரித்து வருகிறது. இவையெல்லாம் செவித்திறனை குறைபாட்டுக்கு வழி ஏற்படுத்தி தந்துவிடுகிறது. இந்த விழிப்புணர்வை இளைஞர் மத்தியில் ஏற்படுத்த வேண்டியது நமது தலையாய கடமை. செவி செல்வம் பேணப்பட வேண்டிய அவசர விஷயம். காதில் ஹெட்போன் வைக்காதீங்க, இறைச்சலான இடத்துல இருக்காதீங்க. 2050 உலக அளவில் 2500 கோடி பேர் வந்து ஏதோனும் ஒரு வகையான செவித்திறன் பாதிப்புகால் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு WHO சொல்லுது. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சிப்போம், ஏன்னா மொத்தமாக குறைக்க முடியாது. ட்ரை பண்ணுங்கள், எல்லாம் நம்ம நல்லதுக்கு தானே. நம்ம சந்தை தெருவும் நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால் அளவோட ஃபோன் யூஸ் பண்ணுங்கள், ஹெட்ஃபோனை வந்து தவிச்சிருங்க. குட் நைட்.